வணக்கம் பெற்றோர்களே. நிறைய பெற்றோர்கள் குழந்தைக டபுள்யூ சிட்டிங்கில் உட்காருதுங்க, இதுக்கு என்ன செய்யணும், இது ஏதாவது பிரச்சனை ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி, டாக்டரை கேட்குறதுக்கு முன்னாடி நம்மளே தேடி பார்க்கலாம். அவங்க என்ன செய்கிறாங்க, கூகுள் முன்னாடி உட்காந்து டபுள்யூ சிட்டிங் பிரச்சனை ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியை போட்டாங்கன்னா, இன்றைக்கு தேதிக்கு இப்போதைக்கு 1,29,00,000 முடிவுகள் வருதுங்க. அதில் முதல் 100 முடிவுகளை தேர்ந்தெடுத்து பார்த்தீங்கன்னா, டபுள்யூ சிட்டிங்கா, ஐயையோ குழந்தைக்கு பெரிய ஆபத்து இருக்குது, அப்படி உட்காந்துச்சுன்னா குழந்தையினுடைய தசை இறுகிரும், மூட்டு விலகிரும், முதுகு சரியாக வளர்ச்சி அடையாது, அந்த குழந்தைகளுக்கு வேறு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பயமுறுத்துகிற விஷயந்தான் நிறையா இருக்குது. அதுலேயும் நிறையா ஃபிசியோதெரப்பி சம்பந்தமான நிறுவனங்கள், இயன்முறை பயிற்சியாளர்கள் அவங்கெல்லாம் இது கட்டாயம் ஆபத்து அப்படின்னு இதை பற்றி நிறையா விஷயங்களை நம்மளுக்கு எடுத்து சொல்லுவாங்க. இந்த டபுள்யூ சிட்டிங் ஆபத்து அப்படிங்கிறது எப்போ வந்துச்சு அப்படின்னா, 1980 வாக்குகளில் இது நிறைய விஷயங்கள், நிறைய கட்டுரைகள்லாம் இதை பற்றி வந்துச்சு. ஆனால் யாராவது ஆராய்ச்சி பூர்வமாக செஞ்சுருக்காங்களா, அதனால் இந்த மூட்டு இடுப்பு எலும்பினுடைய மூட்டு விலகக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துருக்காங்களேன்னா, ரொம்ப ரொம்ப குறைவான பேர் தானுங்க. இப்போது நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயம், டபுள்யூ சிட்டிங் கெடுதலா இல்லையா. நீங்கள் அவசரமாக வேலைக்கு போகிறதா இருந்ததுன்னா டபுள்யூ சிட்டிங்னால் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம், அது குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஒரு பங்கு, நீங்கள் கிளம்புங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் நேரம் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன், இப்போது டபுள்யூ சிட்டிங் அப்படிங்கிறது குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஒரு அங்கம். அந்த குழந்தை நல்லா உட்கார்றதுக்கு முன்னாடி, நல்லா உட்காந்து சம்மணம் போடுறதுக்கு முன்னாடி, மண்டி போட்டு உட்காரத்துக்கு முன்னாடி, காலை நெட்டி உட்காரத்துக்கு முன்னாடி, இந்த மாதிரி சில வேலைகளில் டபுள்யூ போல் காலை மடக்கி உட்காரும். அதனுடைய பிட்டப்பகுதி சமத்தரையில் இருக்கும், கால்கள் ரெண்டையும் முன்னாடி பாருங்கள், இந்த படத்தில் இருக்கிற மாதிரி டபுள்யூ போல் உட்கார்ந்துருக்கும். இதற்கு காரணம் என்னென்னு ஆராய்ஞ்சு பார்த்துருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, நம்மளுடைய தொடை முன் எலும்பு இருக்குது பார்த்திங்களா, அந்த ஃபீமன் சொல்லக்கூடிய தொடை எலும்பு நிறையா நேரங்களில் சிறு வயதில், அதாவது 1.5 வயசு 2 வயசில் அது ஆன்டி வெர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, முன்னே திரும்பின மாதிரி இருக்கும். அதனால் உட்காருவதற்கு இது மிக சுலபமான ஒரு வழியாக இருக்கும். அதனால தான் இந்த குழந்தைகள் இந்த டபுள்யூ சிட்டிங்கிற பொசிஷனில் உட்காடுறாங்க. அதுதான் முக்கியமான காரணம். நாம் எல்லா குழந்தைகளும் நம்மளை மாதிரி சம்மணம் போடணும், பத்மாசனத்தில் உட்காரணும், காலண்டி உட்காரக்கூடாது அப்படின்னு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஒருவேளை இந்த குழந்தைகள் டபுள்யூ சிட்டிங்கில் உட்கார்ந்ததுன்னா பின்னாடி ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறத லாஸ் ஏஞ்சலஸ், கலிஃபோர்னியா, மற்ற ஊர்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் மருத்துவர்கள், குழந்தை மருத்துவர்களிலையும் முக்கியமாக எலும்பு மூட்டு மருத்துவர்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செய்து நிறைய கட்டுரைகள் வெளியிட்டிருக்காங்க. 2020 வெளியிடப்பட்ட ஒரு கட்டுரையில் இந்த மாதிரி டபுள்யூ சிட்டிங் உட்கார்ந்த குழந்தைகளுக்கும் அது இல்லாத குழந்தைகளுக்கும் இடுப்பு எலும்பில் ஏற்பட்ட மூட்டு விலகல் ஏதாவது வித்தியாசம் இருக்கான்னு பார்த்தா ஒன்றே இல்லைங்க. சரி, ஒன்றும் இல்லை, 4 வட்டத்தில் என்னாகும் அப்படின்னு பார்த்தா, 1.5-2 வயசில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி உட்காரும் நிலைமை மாறி தானாகவே அந்த குழந்தைக நல்லா உட்கார ஆரம்பிச்சுக்குது. நீங்கள் இந்த குழந்தைய முன்னாடி சிறு வயசில் போட்டு பயமுறுத்தி இப்படி உட்காராத, உன் முதுகெலும்பில் பிரச்சனை வரும், இடுப்பு மூட்டு விலகிரும், முன்னங்கை அல்லது முன் உடம்பினுடைய மேல் பகுதியில் அதிக வளர்ச்சி இருக்காது, உட்கார்ந்துட்டு டபுள்யூ சிட்டிங்கில் குழந்தை இருக்கிறதுனால அது ரெண்டு கையையும் மாற்றி மாற்றி பயன்படுத்தும், அதனால் ஒரு கை மட்டும் பயன்படுத்துகிற தன்மை வராது, அந்த குழந்தையினுடைய உடலினுடைய முக்கியமான தசைகளுக்கு வலு வராது அப்படின்னு நிறைய விஷயங்கள், காலை மடக்கி உட்கார்றதுனால தசை நார் இறுகிக்கும், மூட்டு வலி வரும், மூட்டு தேய்மானம் வரும் அப்படின்னு எல்லாம் சொன்னது அத்தனையும் தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க. கவலைப்பட வேண்டாம், உங்கள் குழந்தை டபுள்யூ சிட்டிங்கில் உட்கார்ந்ததுன்னா இது அதனுடைய வளர்ச்சியில் ஒரு அங்கம், அந்த குழந்தை படிப்படியாக நடந்து ஓட ஆரம்பிக்கும்போது அந்த வயசில் தானே சரியாகும். ஒருவேளை இந்த குழந்தை 8 வயசு 9 வயசில் அப்படி இருக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி தொடையினுடைய எலும்பில்
அது முன்பக்கமாக திரும்பின மாதிரி இருந்ததில் மிக அதிகமாக இருந்து தானே சரியாகாத நிலைமையாக இருந்தால் மட்டும்தான் அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டும். உங்களுடைய எலும்பு மூட்டு மருத்துவரை பார்த்தீங்கன்னா அவரே அதை சரி செஞ்சு விடுவார். அதனால் டபிள்யூ சிட்டிங் அப்படின்னு பயப்பட வேண்டாம், அதற்கு எந்த வைத்தியமும் தேவையில்லை. அது வழக்கமாக குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஒரு அங்கம். அதே மாதிரி தான் சில குழந்தைகள் நடக்கும்போது காலை உள்பக்கமாக லேசாக திருப்பி வச்சு நடக்கும், நாலாவட்டத்தில் சரியாகும். இதுவும் அதோடு சேர்ந்தது தான். இந்த இன்டோயிங் மற்றும் டபிள்யூ சிட்டிங் இவைகள் எல்லாம் நாம் கவலைப்படக்கூடிய விஷயங்கள் இல்லை. அதனால் பெற்றோர்களே, இன்று முதல் உங்கள் கவலையை விட்டு விடுங்கள். உங்கள் குழந்தையும் ஒரு சாதாரண இயல்பான குழந்தை தான். வளர வளர அந்த நிலைமையிலிருந்து வழக்கம் போல நம்மை போல மாறிவிடும். அதனால் கவலைப்பட வேண்டாம். மீண்டும் ஒரு முறை இன்னும் ஒரு குழந்தை நல செய்தியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.